சூப்பர் ராயல் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர இறைவனை பிரார்த்திக்கிறேன். Thank you all. Now we request Sri Rajinikanth to share few words with us. மதிப்புக்குரிய சாரதானந்தி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிஜி அவர்களே, இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களே, மனுஷ ஜென்மம் எடுக்கிறத அந்த ஆண்டவனை உணர்வதற்கு, அந்த ஆண்டவனை அடைவதற்கு இந்த ஆத்மாவை, அந்த பரமாத்மாவை வந்து சேர்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது உணர்ந்தால பாதி ஆண்டவனை நம்ம உணர்ந்த மாதிரி அந்த பாதி உணர்ந்த மக்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். ஆன்மீக உலகத்தில் வந்துட்டு அந்த ஒரு 125 வருஷங்களாக வந்துட்டு நான் இப்போ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி உலகத்தையே வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து புரட்டி போட்ட இந்த புத்தகம், இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது இங்கே எத்தனை பேர் தெரியும்ங்கிறது தெரியாது. இனிமேல் வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க, படிக்கிறவங்க அதை பற்றி சில கிளிம்சஸ் நான் இப்போ சொன்னால் இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த புக்குக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. பரமஹம்ச யோகானந்தா அவருடைய உண்மை பேர் முகுந்தா. சின்ன வயசில் ரொம்ப சூட்டியான பேர், சூட்டியான பையன். அவர் வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் அவருக்கு இருக்குங்கிறது அப்பப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிய வருது. ஒரு வாட்டி அவங்க சிஸ்டர் கையில் வந்துட்டு அவங்க கையில் வந்து ரெண்டு நாள் கழித்து ஒரு புழு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் அடை போட அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டு நாள் கழித்து கரெக்டாக ஒரு புழு வந்து கையில் வருது. சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காத்தாடி வந்து மேலே பறந்துட்டு இருக்கும் தூரத்தில். அப்போ முகுந்தா சிஸ்டர் கிட்டே சொல்கிறார், அந்த காத்தாடி இப்போது 5 மினிட்ஸில் என் கையில் வருது பாரு அப்படின்னு. அது கரெக்டாக அந்த காத்தாடி வந்து அந்த கையில் வந்து அவர் கையில் வருது. சிஸ்டர் வந்து அதுவும் நம்ப மாட்டாங்க, ஏதோ காத்தடிச்சது வந்தது, இதெல்லாம் உனக்கு வந்து எந்த போகிறது கிடையாது அப்படியா, சரி இன்னொரு வாட்டி அந்த என்ன வேறு காத்தாடி ஏதாவது காட்டு, அதையும் என் கையில் வர வைக்கிற, சரி தூரத்தில் இன்னொரு காத்தாடி அது உங்கள் கையில் வரதா பார்க்கலாம் சொன்னால், சரி இவர் வந்து வேண்டுறாரு அந்த காத்தாடி கூட கையில் வருது. சிஸ்டர் வந்து பயந்து ஓடி போடுவாங்க. ஸோ இந்த பையனுக்கு அப்போலிருந்து அந்த கடவுளியார், கடவுளை அடையணும், சன்னியாசிகள், இமயமலை, அந்த குகை அங்கெல்லாம் போகணும்னு ஆசை. வீட்டில் சொல்லாமல் இமயமலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் வீட்டிலெல்லாம் தேடுவானே கொண்டு வந்து நீ கொஞ்சம் படிக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் ஒரு சந்தையில் ஒரு பஜாரில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தி அவரை பார்த்துட்டு இருக்கு, அவர் மைண்டை இழுக்கிறதுன்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா ஒரு சன்னியாசி நின்றுட்டு இருப்பார். அவரை வந்து கூப்பிடுறாரு, அவர்கிட்ட போகும்போது அவர் உபதேசகிரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிஷ்யனாக எடுத்துக்கிறார். சிஷ்யனாக எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து அந்த கிரியாயோக போதனை பண்ணுறாங்க. கிரியாயோக போதனை பண்ணி அப்போது வந்து அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நீ வந்து வந்திருக்க, நீ அமெரிக்கா வெஸ்டர்ன் வேர்ல்டு அங்கே போயிட்டு இந்த கிரியாயோகா அதை வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்யணும், இது வந்து பாபாஜியோட கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க அமெரிக்கா, அப்போ இங்கிலீஷ் கூட வந்து அவர் சரியாக தெரியாது, நான் மட்டும் அங்கே போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு மட்டும் குரு மேலே சந்தேகம் வர்றது கிடையாது,
பரமஹம்ச யோகானந்தருக்கே சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அவரும் வந்துட்டு இல்லை, இது எனக்கு பயமாக இருக்கு, மகாவதார பாபாஜி வந்து ரஹரி மகிஷை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, யுக்தேஸ்வரியோ பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கல, மகாவதார பாபாஜி கட்டளையான்னு சொன்னால் அவரே இப்போ வந்து எனக்கு சொல்லட்டும், நைட் வந்து 12:30, 1:00 அவரே வந்து என்கிட்ட சொல்லட்டும், அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசில் இவரே வந்துட்டு சொல்லிக்கிறாரு. சொன்ன உடனே கதவு தட்டுற சத்தம், கதவு திறந்தால் மகாவதார பாபாஜி அங்கே நின்றுட்டுப்பார். அங்கே நின்றுட்டு இருந்து, ஆமாம் நான் தான் இந்த ஆதேசம் கொடுத்தேன், கட்டளை கொடுத்தேன், நீ இப்போ நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அமெரிக்கா கிளம்பி போகிறாங்க. அங்கே போன பிறகு அங்கே நடக்கிற ஜஸ்ட் ஒரு 15-20 வருஷத்தில் வந்து இப்போ சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரி ரவிசங்கர்லேருந்து பீட்டல்ஸ் அந்த பாடகள்லேருந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் படித்தவங்க, சும்மா வந்து பாமர மக்கள் இல்லை, அது வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கிரியாக பண்ணி இது சயின்டிஃபிக், இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு போதனையோ ஜஸ்ட் ஒரு தத்துவம் கிடையாது, சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு வித் சவுண்ட் அண்ட் லைட் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி வந்து அது அது வந்து வேலை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போதனை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு திவ்ய திருஷ்டியில் தெரிகிறது, யுக்தேஸ்வரகிரி உடம்பு சரியில்லை, நீ வா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி வருவார். ஆஃப்டர் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் வந்த பிறகு யுக்தேஸ்வரி கூட கொஞ்ச நாள் அவர் வந்து மகாசமாதி ஆகிற வரைக்கும் அவர் கூட இருந்து அதுக்கு அங்கே இருக்கும்போது தான் அவர் வந்து ரொம்ப நொந்து போயிடுவார். யுக்தேஸ்வரகிரி மகாசமாதி ஆன பிறகு அவர் உடம்பை எரிச்சு கங்கையில் வந்து கழிச்சிடுவாங்க. குரு வந்து இல்லை, குரு வந்து குரு வந்து ஒரு ஃபிசிக்கலி அவர் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனை இருக்கும்போது வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் யுக்தேஸ்வரகிரி அவருடைய ரூமில் வந்து பிரத்யக்ஷமாவார். பிரத்யக்ஷமாயிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அவர் இப்போ அந்த இதான மோட்ச அடைஞ்ச பிறகு அவர் இருந்த அந்த ஹிரண்ய லோகம், அந்த ஹிரண்ய லோகத்தில் எப்படி இருக்கு, லைட்ஸ் லைட் தான் எல்லாம், ரிவர்ஸ் எல்லாம் ரிவர்ஸ், பிளான்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே லைட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு போதனை பண்ணி நான் எப்போவும் இதிலே இருப்பேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு மகாவதார பாபாஜியை பற்றி ஒரு 60 பேஜோ 62 பேஜோ அவ்வளோதான். அது எழுதுறதுக்கே மகாவதார பாபாஜியிலிருந்து கட்டளை விட்டது. அது மகாவதார பாபாஜி பற்றி அதில் அதில் வந்து வருது, லஹரி மகர்ஷி அவர் வந்து காசியில் இருக்கும்போது அவர் ஒரு சம்சாரி, அவருக்கு வந்து ராணிகேத் துரோணகிரி அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த காட்டில் போயிட்டு இருக்கும்போது லஹரின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. திரும்பி பார்த்தா ஒரு 18-19 வயசு பையன் மாதிரி ஒரு காவி ஒரு இது போட்டு நின்றுட்டுருக்கான், பையன் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குகையை கொண்டு போவாங்க. அவருக்கு ஆச்சரியம், எனக்கு தெரியலையா அப்படின்னு தெரியும்போது அவருக்கு ஆச்சரியம் போது இங்கே வந்து கை வைக்கும்போது பழைய ஜென்ம ஞாபகம்லாம் அவருக்கு வருது. வரும்போது அப்படி சொல்கிறாங்க, இப்போ நீ வந்து அவர் வந்து மகாவதார பாபாஜி கூடவே பழைய பூன ஜென்மத்தில் இமயமலையெல்லாம் சுற்றி அவர் கூடவே இருந்த ஒரு சிஷ்யர், ஒரு கர்மத்துக்காக அவர் வந்து இங்கே ஒரு பர்பஸ்க்காக வந்து இப்போ வந்து ஒரு சம்சாரியாக இருக்காங்க. அவருக்கு வந்து இந்த போதனை பண்ணி நீ செய்யணும் இந்த கிரியாக போதனைன்னு சொல்லி வரும்போது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா அப்படின்னு மகாத்மாவாதிகள் கேட்கும்போது லஹரி மாசியை சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரு பேலஸில் ஒரு பெரிய அரண்மனையில் வந்து ஒரு நாள் பூரா ஒரு நைட்டு பூரா எனக்கு இருக்கணும்னு ஒரே ஒரு ஆசையாக இருக்குது. சரி சரி, நீ இங்கே இருந்து சொல்லி வரும்போது ஒரு 8 மணிக்கு வந்து 2-3 சிஷர் வருவாங்க நைட் கூட்டிகிட்டு போனால் அந்த ஃபாரஸ்டில் அந்த காடில் ஜெய்ப்பூரில் இருக்கிற மாதிரி அதை விட ஒரு சொருங்கம் மாதிரி பெரிய அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ளே 1000 கணக்கில் வந்து சேவகர்கள் சேவகியர்கள் எல்லாம் வஜ்ர வைடூரிய கோல்டு மாணிக்கத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, மிஷ்டான்ன போஜனம் வித் ஃபவுண்டன்ஸ் என்ன வேணும், அங்கே ஒரு ரத்ன சிம்மாசனம், அதுக்கு மேலே பாபாஜி உட்காந்துருக்கார். இவர் நல்லா சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி அந்த அம்ச துலிக்கா இது சொல் மஞ்சம் சொல்லுவாங்க அதில் அவர் நல்லா தூங்கி அதுக்கப்புறம் மார்னிங் 8 மணிக்கு அவருக்கு எழுப்பி கொண்டு போயிட்டு நீ வந்து குகையில் இரு, நான் 6 மணிக்கு ஈவினிங் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிரியாதீட்சை கொடுக்குறாங்க. இது
ரியலி நடந்த விஷயம். பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து சாகும்போது ஒரு வியாதிப்பட்டு நான் படுக்கையில் சாக மாட்டேன், நான் வந்து இந்த மூச்சு கடைசி மூச்சு போகும்போது ஷூ என் காலில் இருக்கும், ஜனங்க மத்தியில் நான் பேசிகிட்டு இருப்பேன், என்னுடைய பிறந்த நாள் பிறந்த பூமி அந்த தெய்வ பூமி நம்ம பாரத நாள் அதை பற்றியும் இமயமலையை பற்றியும் இமயமலையில் இருக்கிற குகைகளை பற்றியும் பேசிக்கிட்டு என்னுடைய மூச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லையில் ஒரு பெரிய ஒரு சபையில் இந்தியா பற்றி பேசி இமயமலை பற்றி பேசி பேசிகிட்டு இருக்கும்போது குகைகளை பற்றி ரிஷிகளை பற்றி பேசும்போது அவர் மூச்சு வந்து போகும். இவ்வளோ அற்புதங்கள். இவங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு தேவர்கள் இல்லை, மனிதர்கள் தான். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பவர்ஸ் எப்படி வந்தது? இந்த கிரியா யோகாவில். ஆக இந்த கிரியாக ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு கூட அந்த பவர்ஸ் எல்லாம் வரும். அது வந்து உண்மையாக ஐ மீன் ஃபெய்த் நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் பக்தி லவ் ஃபார் காட். அது உண்மையாக திஸ் திங் செஞ்சால் இதை டெஃபினெட்லி நாம் வந்து வாழ்க்கை நம்ம என்ன வேணால் அடைய முடியும். அதுக்காக வந்துட்டு ஜஸ்ட் அப்படி பண்ணால் அப்படி வரும் அப்படியெல்லாம் திஸ் திங் தட் இஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நடக்கும். பட் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில லைட் தெரியும், அவங்க அதை தரிசனமாகும், இந்த தரிசனமாகும், அண்ட் பூமியிலிருந்து ஒரு 3 அடி மேலே பாடி மேலே வந்துடும் அப்படியெல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காதீங்க. அது வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொன்னால், உங்களுக்கு கோபக்காரம் இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் கோபம் தானாக கம்மியாகும். சில பேர் உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே தெரியாமல் அந்த துவேஷம் அவங்க மேலே போயிடும். சில கஷ்டங்கள்லாம் வந்து அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சிலது வந்து பிமானேஷன், முதல்ல வந்து எதோ நடக்க போகுதுங்கிறது ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கே வந்து தெரியும், உங்களுக்கே புரியும். அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரியா யோகா. இதை பற்றி ஒரு பேசுகிறதுக்கே எனக்கு வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதனால் வந்து என்னுடைய புகழ் இதனால் ஏதாவது கொஞ்சம் ஜனங்களை போய் சேருதுன்னு சொன்னாலே என் நான் செஞ்ச இந்த ஜென்மத்தில் வந்து பெரிய மிகப்பெரிய நான் புண்ணியான்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்களும் வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இப்போ ஆடியோ புக்கு திஸ்டிங் வந்துருக்கு, நீங்கள் அதில் கேட்கலாம். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஏன்னா அவ்வளோ பெரிய மகா யோகிகள் அவங்க எல்லாம் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்காகவும் வந்து திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. நம்பிக்கை வேணும், நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் வந்து அந்த கடவுளை அடையிறீங்க, நீங்கள் யார் அப்படி இருந்து உணர்வீங்க. ஒரு விதத்தில் வந்து பரமஹம்ச யோகானந்த சொல்லுவாங்க, ஒரு கடல், அந்த கடலில் தண்ணி இருக்குது, ஒரு பாட்டில், காலி பாட்டில், அந்த பாட்டிலில் வந்துட்டு அந்த கடல் தண்ணியை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அதை மூடி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கடலில், இப்போது அது கடல் தண்ணியும் சொல்ல முடியாது. அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி வேறு, கடல் தண்ணி வேறு. அந்த பாட்டில் இருக்க தண்ணி வந்து இந்த பாட்டில் தான் இந்த பாடி. அந்த தண்ணி கடல் தண்ணியாகவே இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஈகோ, உங்கள் பேர், உங்கள் அப்பா அம்மா பேர், உங்கள் ஜாதி, உங்கள் ஸ்டேட்டஸு, உங்கள் நாடு, உங்கள் கோத்திரம், உங்கள் சம்பளம், எல்லாமே ஈகோ, அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துடுவீங்க. அந்த தண்ணியே வந்து கடலில் சேராமல் தனிப்பட்ட ஆகிடுவீங்க. அந்த மூடியை எடுத்துட்டா, அந்த தண்ணி கடலோட சேர்ந்துட்டா, அப்போது அந்த கான்சியஸ் வந்து அந்த சூப்பர் கான்சியஸோடு சேர்ந்துடும். அப்படி சேரும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் ஆகிடும். ஆகும்போது உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சிடும். இங்கிருந்தே அமெரிக்காவில், லண்டனில், ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே போயிட்டு நான் என்ன சொல்லணுங்கிறது சொல்ல வைக்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயம் சொல்கிறேன் நான். இவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் இருக்குது. இதில் பல நிறையங்க. நன்றி, வணக்கம். ரிக்வெஸ்ட் சுவாமிஜி டு ப்ரெசன்ட் அ மொமெண்ட் டு ஸ்ரீ ரஜினிகாந்த்.
Thank you, sir. It was so wonderful. The best selling spiritual book, Autobiography of a Yogi. அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்கு? இது வந்து பரமஹம்ச யோகானந்தி அவர்கள் அவர்களுடைய ஜீவன சரித்திரை, அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவருடைய குரு யுக்தேஸ்வர கிரி அவர்கள் பற்றி, யுக்தேஸ்வர் கிரி அவருடைய குரு லஹரி மகாஷாய் அவர்கள் பற்றி, அவருடைய குரு மகா அவதார் பாபாஜி அவர்களை பற்றியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக எழுதியிருக்காரு. மகா அவதார் பாபாஜிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நிறைய இடங்களில், இமயமலையில் மற்ற இடங்களையும் வந்து சில பேருக்கு தர்சனம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆதிசங்கருக்கு வந்து கிரியாயோகா இனிஷியேட் பண்ணது அவர் தான். இந்த கிரியாயோகா அப்படிங்கிறது பல 1000 ஆண்டுகளாக வந்து இமயமலையில் சில தபஸ்விகள், ரிஷிகள் அவங்க வந்து குகையில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற பிராணயாம கிரியாயோகா. அவங்களுக்கு தான் அது ஸ்திமிதமாக இருந்தது. இதை வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான யோகா, இதை வந்து மகாசர் பாபாஜி இது இங்கே மட்டும் ஒரு ஸ்திமிதமாக இருக்கக்கூடாது, இது பாமர மக்களுக்கும் போய் சேரணும், சம்சாரிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி லஹரி மகாஷாய் ஒரு சம்சாரி, கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகளாக இருக்கு, அவருக்கு அது வந்துட்டு இனிஷியேட் பண்ணி இதை வந்து நீ மக்களுக்கு எல்லாம் நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆணையிடுறார், கட்டளையிடுறார். அவர் வந்து யுக்தேஸ்வரகிரி அவரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து கிரியாயோகாவை பரவி அதுக்கு பரமஹம்ச யோகானந்தா அவர் செலக்ட் பண்ணி அவருடைய மிஷன் வந்து மகாவதார பாபாஜி சொன்னது. ஏன்னா ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி, ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து திருடுன்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தாவை அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ வந்து இது பிரசித்திப்பட்ட இந்த கிரியாயோகா, இதில் வந்து என்னன்னு சொன்னால் இது ஒரு டெக்னிக், பிராணாயாம டெக்னிக், உச்சு பயிற்சி, பிராணாயாம் பண்ணுறதா. சூப்பர் ராயல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.